குரல் ஒன்று. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். பொருள்: அடக்கமுடைமை என்ற நற்குணம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும்படியான தெய்வத்தன்மையை உண்டாக்கும். அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தகாரமான இருளில் தள்ளிவிடும். குரல் இரண்டு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. பொருள்: அதனால் அடக்கமுடைமை என்னும் குணத்தை செல்வமாக பாதுகாக்க வேண்டும். மனிதனுக்கு அதைவிட வல்லமை தருவது வேறில்லை. குரல் மூன்று. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். பொருள்: அடக்கமுடைமை என்பது ஒன்றுமறியாதவனாக அடங்கியிருப்பதன்று. கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்து அக்கல்வியறிவின் நெறியில் அடக்கமுள்ளவனாக இருந்தால் அந்த அடக்கம் எவ்வளவு மிகுந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு சிறப்புண்டாகும். குரல் நான்கு. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பிரிவு. பொருள்: அடங்கியிருப்பதென்றால் தன்னுடைய கொள்கையை விட்டுவிடாமல் பிறரிடம் தனிவாக பேசி அடங்கி நடந்து கொள்ளுகிறவனுடைய புகழ் மலையை விட மிக பெரிதான தோற்றமுண்டாக்கும். குரல் ஐந்தது. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள்: அந்த அடக்கம் செல்வமுடையவர்களிடமும் இருந்தால் பிறரிடத்தில் பணிவாக அடங்கி நடப்பது எல்லாருக்கும் நல்லதுதான். செல்வமுள்ளவர்களிடத்தில் அந்த ஆனாலும் பணிவான அடக்கம் அமையுமானால் அது செல்வத்தோடு செல்வம் சேர்ந்தது போலாகும். குரல் ஆறு. உரிமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் இழுமையும் எமாப்பு உடைத்து. பொருள்: தம்முடைய ஐந்து அடக்க புலன்களிலும் முடையவர்களாக இருப்பதே சிறந்த அடக்க முடைமையாகும். ஆமையானது தன்னுடைய நான்கு கால்கள் தலை ஆகிய ஐந்தையும் தன் இச்சைப்படி தன் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்வதைப் போல் மனிதன் தன் ஐந்து ஆசைகளையும் ஒரு பிறவியில் அடக்கியாள முடியுமானால் அது பின்வரும் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பளிக்கும். குரல் ஏழு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. பொருள்: ஐந்து புலன்களில் மற்ற எதை அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்கியாள வேண்டும். நாக்கை அடக்கி பேசாவிட்டால் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரும். குரல் எட்டு. ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். பொருள்: ஏனென்றால் பேசுவதில் ஒரு சொல்லானாலும் கெட்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துவிட்டால் காரியமும் கெட்டு அடக்கமுடைமையும் கெட்டு போகும். குரல் ஒன்பது. தீயினால் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. பொருள்: சொல் குற்றம் ஒருவரை புண்படுத்திவிடலாம். அப்படியானால் தீயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தழும்பு நிலைத்து விட்டாலும் உள்ளே ஆறி போகும். ஆனால் வாயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தெரியாவிட்டாலும் ஆறாமல் உள்ளத்தில் இருந்து கொண்டே துன்பம் உண்டாக்கும். குரல் பத்து. தெரியாவிட்டாலும் ஆறாமல் உள்ளத்தில் இருந்து கொண்டே துன்பம் உண்டாக்கும். பொருள்: நாக்கு பதற்றத்துக்கு காரணம் கோபந்தான். அதனால் கோபத்தை அடக்க பழகி பேச்சில் நாவடக்கமுடையவனாக இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய நலத்தை அறக்கடவுள் தானாகவே தன் கடமையாக்காக்கும். Thanks for watching, like, share and comments.